வெல்கம் டு காத்து சமையல். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு 30 காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இனி இதை நம்ம நல்லா வசக்கிக்கணும். வசக்கிக்கிட்டு நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் நம்ம வெந்தயம் சீரோம். நம்ம வரமாக 1 ஸ்பூனு வெந்தயம் எடுத்துருக்கோம். அதே மாதிரி 1 ஸ்பூனு நம்ம ஜீரகமும் சேர்த்துருக்கோம். இந்த ரெண்டையும் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுக்கணும். மிக்சியிலே பொடிச்சா போகிறோம். லைட்டாக ஒரு 1 மினிட் நீங்கள் வறுத்தா போகிறோம். இப்போ 1 மினிட் நம்ம வறுத்தாச்சு. இனி இது கூட நம்ம மிளகு வத்தல், ஒரு 15 மிளகு வத்தல் சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக 1 மினிட் வறுத்துக்கிட்டு நம்ம பொடிக்க போகிறோம். நீங்கள் இப்போ இது மிளகாத்தல் இல்லாதவங்க இதுக்கு பதில் என்னது நம்ம வந்து மிளகாத்தல் பொடியே சேர்த்துக்கலாம். அதுக்காண்டி நீங்கள் இந்த மாதிரி இது கூட போட்டு வறக்கணும்னு இல்லை. இந்த வெந்தயம் ஜீரகத்தை மட்டும் பொடிச்சுக்கிட்டு நம்ம கடைசியில் நம்ம வசக்கி எடுத்து போடும்போது மிளகாத்தல் பொடியை ஒரு 2 ஸ்பூனு நம்ம எருக்கு தக்க நம்ம சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த மிளகாத்தல், அந்த ஜீரகம், வெந்தயம் இதை எல்லாத்தையும் நம்ம ஆறுன பிறகு மிக்சி பாத்திரத்தில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு அதை நல்லா பொடிச்சுக்குவோம். ரொம்ப நைஸாக பிடிக்கணும்ல, ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு பிறுபிறுப்பு இருக்கட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி பொடிச்சு வச்சுருங்க. லைட்டாக ஒரு பிறுபிறுப்பு இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் பொடிச்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம அந்த கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு, 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணுங்க, வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெய் தான் மெயினாக சேர்க்கணும். இப்போ நான் இது கூட நல்லா கழுவி தொடச்சி துணி வச்சு நல்லா தொடச்சி ஈரம் போக தொடச்சி வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காவை இது கூட ஆட் பண்ணுறோம். இந்த சூடான எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிக்கிடுங்க. பாருங்கள் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் வசக்கிட்டுருக்கேன். பாதி அளவு இது வெந்துடுச்சு பாருங்கள். 5 மினிட்ஸ் தான் வசக்கியிருக்கேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கியாச்சுன்னா கரெக்டாக நமக்கு ப்ரௌன் கலர் வந்துடும். அப்போ நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணோம். ஸ்டேஜ் ஆகிட்ருக்கு. இப்போ நல்ல ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம அந்த மசாலா வேணால் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இதை வந்து இது நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக கட் பண்ணால் போகிறோம். அப்படியே அது கட் ஆகும் பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி தெரிந்துடும். ஓகேங்களா, அப்போ வெந்துடுச்சு. இனி நம்ம அந்த மசாலாவை இதில் சேர்க்க போகிறோம். ஓகேங்களா, சூப்பராக முழு முழு அழகாக சூப்பராக அதில் பிடிக்குது பாருங்கள். இனி இது கூட நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் காயப்பொடி நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இனி இது கூட உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். காணாட்டை கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மொத்தம் எனக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. 15 நிமிஷம்தான். இப்போ அந்த பொடியை போட்டு 1 மினிட் நான் வதக்கியிருக்கேன். இனி நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. சூப்பராக நல்ல அழகாக நல்ல உரப்பாட்டு நல்ல ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஆறுன பிறகு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம வச்சுக்கிறோம். அதாவது நம்ம வெளியில் வச்சானாக்கே இது ஒரு 1 வீக் தான் இருக்குங்க. அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம இந்த கண்ணாடி பாட்டிலை ஒரு பாட்டிலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பொடிச்சு செய்யலாம், பொடி போட்டு செய்யலாம். பார்த்துடுங்க, மிளகாத்தூள் பொடி, அதாவது மிளகாத்தூள் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் இந்த வெந்தயம் ஜீரகம் அதெல்லாம் ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த மாதிரி போட்டு நீங்கள் பொடி போட்டு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து போட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வறுத்து போடும்போது கொஞ்சம் கூட மனமாக டேஸ்டியாக நல்லா சூப்பராக வரும். அவ்வளோதாங்க வித்தியாசம். சூப்பராக நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து 1 வீக் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுனா ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நெல்லிக்காய் அதனால சீக்கிரமாக கெட்டு போகும். நம்ம வினிகர் எதுவுமே சேர்க்கல பாருங்கள். அதனால் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உடனேனா ஒரு 4-5 டேஸ்லாம் ஒன்றும் செய்யாது. இல்லாட்டா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.